ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் அகத்தியர் ஃபால்ஸ் பக்கத்தில் இருக்கிற கோடிலிங்கேஸ்வரர்னு ஒரு பழமையான சிவன் கோயிலில் தான் இருக்கேன். இந்த சிவன் கோயிலில் இருக்கிற சிவலிங்கத்தை அகத்தியரே பிரதிஷ்டை செய்கிறாங்கன்னு நம்பப்படுது. இங்கே பௌர்ணமி, பிரதோஷம், அமாவாசை போன்ற நாட்களில் அகத்தியர் சிவபெருமானுக்கு சந்தன மலையில் அபிஷேகம் செய்வாருன்னு இந்த ஊர் மக்களால் நம்பப்படுது. இப்போ நான் ஒரு பிரதோஷ நாட்களில் அந்த அதிசயம் இங்கே நடக்குதான்னு பார்க்க போயிருந்தேன். ஆரம்பத்தில் இங்கே மழையே பெய்யலை. இங்கே இருக்கிற ஒருத்தர்கிட்ட விசாரிக்கும் போது, மழை பெஞ்சதுன்னா சந்தனத்தூரல் கண்டிப்பாக வரும், நீங்கள் போய் பாருங்கன்னு சொன்னாங்க. நானும் பார்க்க போயிருந்தேன். முதல்ல நான் இங்கே போகும்பொழுது மழையே இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக மலை தூரல் விழுவ ஆரம்பிச்சுது. அது கூட சேர்ந்து சந்தன மலையும் விழுந்துச்சு. அந்த அதிசயத்தை நான் பார்த்தேன். இந்த வீடியோவோட கடைசியில் மழை பெஞ்சு கீழே இருக்கிற சந்தன துளிகளை நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பல கோயில்களை பற்றி தெரிஞ்சுக்க, பல சுற்றுலாத்தலங்களை பற்றி தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நான் எங்கே போயிட்டுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரத்தை தாண்டி இருக்கிற பாபநாசமில் இருக்கிற அகத்தியர் மலைக்கு தான் போயிட்டுருக்கேன். இங்கே ஒரு அகத்தியர் ஃபால்ஸ் இருக்குது. இங்கே நீங்கள் போகணும்னா வனத்துறைக்கிட்ட டிக்கெட் எடுத்துகிட்டு தான் போகணும். ஒரு நபருக்கு 30 ரூபாய் சார்ஜ் பண்ணுறாங்க, வண்டிகளுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜ் பண்ணுறாங்க. இங்கே நீங்கள் வரணும்னா காலையில் 8 மணிலேருந்து சாயங்காலம் 4 மணி வரைக்கும் தான் மலையேற அளவுடு. அதுக்கு மேலே மலையேறதுக்கு அனுமதி தரமாட்டாங்க, அதுக்கு முன்னாடியே வந்துடுங்க. பேருந்து வசதி மலை அடிவாரத்தில் இருக்கிற பாபநாசநாதர் கோயில் வரைக்கும் தான் இருக்குது. அதுக்கு மேலே பேருந்து வசதி கிடையாது. முடிஞ்சளவு உங்கள் சொந்த வாகனத்தில் வாங்க. மலை ஏறி நீங்கள் வந்தீங்கனாலே அகத்தியர் ஃபால்ஸ் இருக்கும். இந்த ஃபால்ஸோட சிறப்பு என்னென்னா, வருஷத்தில் 365 நாளுமே இந்த ஃபால்ஸில் தண்ணி விழுந்துக்கிட்டே இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் இங்கே குளிக்கலாம். நான் போயிருந்தது June 19, 2024, ஒரு பிரதோஷ நாள். இந்த கோயிலுக்கு நான் பல முறை போயிருக்கேன். ஒரு 8 வருஷத்துக்கு முன்னாடி இந்த கோயிலுக்கு நான் முத முறை போனேன். அப்போ இந்த கோயிலில் ஒரு பெரியவர் இருந்தார். அவர் சொன்னார், பிரதோஷம் பௌர்ணமி அமாவாசை நாட்களில் மழை வந்துச்சுன்னா இங்கே கண்டிப்பாக அகத்தியர் சிவபெருமானுக்கு சந்தனத்தில் அபிஷேகம் செய்வார்னு. அப்போ அது கேட்குறதுக்கு ரொம்பவும் ஆச்சரியமாகவும் ஆன்மீகமாகவும் இருந்துச்சு. அப்பையிலேருந்து எனக்கு பிரதோஷமோ அமாவாசையோ பௌர்ணமியோ அப்போ கண்டிப்பாக இங்கே வரணும் அப்படின்னு ரொம்பவும் ஆவல் ஏற்பட்டுச்சு. எனக்கு இந்த நாள் ஒரு பிரதோஷமாக எதிர்பாராத விதமாக இங்கே போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிது. ஃபால்ஸில் குளிச்சுட்டு இந்த கோடிலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ண மலை மேலே நான் ஏறிட்டே இருந்தேன். அகத்தியர் ஃபால்ஸுக்கு குளிக்கிறதுக்கு நிறைய பேர் வராங்க. ஆனால் இங்கே கோடிலிங்கேஸ்வரரை தரிசனம் பண்ணுறவங்களோட எண்ணிக்கை அதை விட ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. இந்த படிக்கட்டுகள் கொஞ்சம் படிக்கட்டுகள் தான் இருக்கும், 100லிருந்து 150 படிக்கட்டுகள் தான் இருக்கும். இந்த இடம் தியானம் பண்ணுறதுக்கு அவ்வளோ அமைதியாக இருக்கும். இங்கே சிவபெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு இந்த கோயிலுக்கு பக்கத்தில் கல்யாண தீர்த்தம்னு ஒரு அருவி இருக்கும், அந்த அருவியில் குளிக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்த அகத்தியர் அருவியில் தான் குளிக்கிறதுக்கு அனுமதி. கொஞ்ச நேரம் தியானம் பண்ணிவிட்டு இங்கேயே உட்காந்துருந்தேன். 3:30 ஆயிடுச்சு. இங்கே 4 மணிக்கு மேலே ஆனால் இங்கே இருக்க அலோவ் பண்ண மாட்டாங்க, அதுக்கு முன்னாடி கீழே போகணும். 3:30 மேலே கொஞ்சம் கொஞ்சமாக மலை துளிகள் விழ ஆரம்பிச்சுது. இந்த கோயிலில் இருக்கிற பாறைகளில் நம்ம பல புடைப்பு சிற்பங்களை பார்க்க முடியும். ராமர், சீதாதேவி, லட்சுமண், ஆஞ்சநேயர் அவங்களுக்கு பக்கத்துலேயே 12 சிவலிங்கத்தையும் செதுக்கி வச்சுருக்காங்க. 4 மணிக்கு மேலே இங்கே இருக்கிறதுக்கு அனுமதி இல்லை. 3:30 ஆகிடுச்சு. மழை வருமா வராதான்னு வெயிட் பண்ணிவிட்டு இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன். இந்த இடத்துல நானும் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் 2 பேர் மட்டும்தான் இருந்தோம். கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் 2 பேர் சாமி கும்பிட வந்தாங்க. கிளைமேட் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக மலைத்தூரல் விழுக ஆரம்பிச்சுது. அப்படி சந்தன மலை பெய்யும் பொழுது நம்ம வெள்ளைக்கலர் ஷர்ட் போட்டிருந்தோம்னா அந்த சந்தன துளிகள் வெள்ளைக்கலர் ஷர்ட்டில் உழுவுறத நம்ம பார்க்க முடியும். நான் அன்னைக்கு வெள்ளைக்கலர் ஷர்ட் போட்டுட்டு போகலை. ஆனால் கோயிலுக்கு கீழே இருக்கிற இடத்துலலாம் நிறைய சந்தன துளிகள் இருந்தது, அதை நான் பார்த்தேன். நீங்களே இப்போ அதை பாருங்கள்.
கீழே இருக்கிற பாறைகள் எல்லாத்துலேயுமே சந்தன துளிகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா, மலை மேலே ஒரு மரம் இருக்குது, அந்த மரத்துலேருந்து தான் இந்த சந்தன துளிகள் விழுகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படியே இது விழுந்தாலும் இது ஏன் அமாவாசை பௌர்ணமி அப்போ மட்டும் விழுகணும், இந்த எவ்வளோ பெரிய மலையில் இந்த ஒரு கோயில் கிட்ட மட்டும் ஏன் அது விழுகணும்? சந்தனமலையை நாங்கள் பார்த்துட்டு இருக்கும்போது இங்கே ஒரு பெரியவரும் வந்தார். அவர்கிட்ட இதை காமிச்சோம். அவரும் பார்த்துட்டு, நானும் இதை கேள்விப்பட்டிருக்கேன், நான் அடிக்கடி இங்கே இந்த கோயிலுக்கு வருவேன், ஆனால் இப்போ தான் நான் முதல்ல சந்தனமலையை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னார். சந்தனமலையை பார்த்துட்டு உடனே நாங்கள் கீழே இறங்க ஆரம்பிச்சிட்டோம். ஏன்னா 4 மணிக்கு முன்னாடியே நம்ம மலை அடிவாரத்துக்கு போயாகணும். நீங்கள் இங்கே ஏற்கனவே வந்திருந்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இந்த சந்தனமலையை பற்றி கேள்விப்பட்டிருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.